கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குருவும் செவ்வாயும் உங்களுக்கு பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது உங்களுடைய உயிர் ஸ்தானமே 2-5 இதோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது 2 பாவம் எனும் மிகப்பெரிய பணம், 2 என்ற பணம், 5 என்ற அதிர்ஷ்டம், 7 என்ற குரு, திருமண வாழ்க்கை, குடும்பம் எது 7ஆம் இடம், அந்த குருவுடைய நேரடி 5ஆம் பார்வை கேதுவை பார்க்கும். இந்த செவ்வாயும் அந்த கேதுவை பார்க்கும். அந்த கேது 11 இருக்கார், மிகப்பெரிய லாபம். ஆனால் இது எல்லாத்தையும் அடைவதற்கு சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே 8வது இடம்ன்றது மிகப்பெரிய, எல்லாமே பெருசாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க திங்க் பண்ணுறது எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இதில் கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, பெருசாக ஆசைப்படுவாங்க. அனுசு நட்சத்திரமும் பிடிவாதமாக இருப்பாங்க, பிரம்மாண்டமாக ஆசைப்படுவாங்க. ஆனால் விசாக நட்சத்திரம் எல்லாமே இருக்கும் அல்டிமேட்டாக. ஏன்னா இந்த இடத்துல புகழ், பேர், அந்தஸ்து அத்தனையுமே வாங்கக்கூடியவங்களில் விசாக நட்சத்திரம் உண்டு. இந்த 3 நட்சத்திரமும் பவர்ஃபுல். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க விருச்சிகராசி தான். இவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. அதே சமயம் இவங்களை சீனிட்டால் இவங்களை விட கெட்டவங்க யாரும் கிடையாது. ஏன்னா விருச்சிகராசியுடைய பவர் அப்படின்றது ரொம்ப 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 அல்டிமேட்டாக இருக்கும். அவங்க நினச்ச ஸ்கெட்சு போட்டாங்கன்னா அந்த ஸ்கெட்சு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கெட்சுனால் தப்பான விஷயத்துக்கு இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவங்களே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. விருச்சிக ராசியில் இந்த கேது 11வது பாவத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது உங்கள் தந்தையிடம், உங்கள் தாயிடம் நிதானமாக இருக்கணும். நாங்க சந்திரன்னா தாய் தானே. ஏன்னா 9வது பாவமாக ஒரு 9வது இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கும் அந்த சந்திரன் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த யோக பாதகத்தை கொடுக்கக்கூடியது, அது வலுவிழக்கிறதுனால யோகம்தான். என்னை விருச்சிக ராசிக்கு பாதகாதிபதியே வலுவிழந்துட்டார். விதிப்படி இருந்தாலும் மதிப்படி, அப்போ அது எவ்வளோ பெரிய யோகம், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அது வந்து எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்ய வைக்கும். எல்லா விஷயத்தையும் அல்டிமேட்டாக எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. நேர்மையான உயர்வான வாழ்க்கை வாழக்கூடியவங்களில் விருச்சிகராசி. இந்த 11 இருக்கிற கேது 2வது பாவத்தில் இருக்கிற குரு, 2க்குரிய குரு தான் உங்களுக்கு பணம். அந்த இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். இந்த இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தொழில், பேச்சாலேயே நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள். சுக்கரனுடைய நட்சத்திரம் திருமண வாழ்க்கை, நண்பர்களால், கூட்டாளியால் பணம் சம்பாதிப்பீங்க. கேது அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் பக்குவ நிலை அடைந்தால் மட்டுமே உங்களுக்கு 11வது இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய லாபத்தையும், பெரிய வளர்ச்சியும், பெரிய அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக இந்த இடத்தில் 25 கோடி அப்படின்னா என்ன, இது நம்புகிற மாதிரியாக இருக்குன்னா உங்களுடைய கனவுகள் எவ்வளோனா இருக்கலாம். இதில் 25ன்றது 7, 7ன்றது கேது. பக்குவ நிலை அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த 25 கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் அடைவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் உங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ரொம்ப 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 பிரம்மாண்டமாக கொடுக்கும். ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 11 இருக்கிற கேது 3வது பார்வையில் சந்திரனை பார்க்கும், புத்திசாலித்தனமாக யோசிக்க வைக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக யோசிக்க வைக்கும். ஏன்னா நீச சந்திரனை கேது இப்போ கோச்சாரத்தை கேது பார்த்து நிற்கும்போது எல்லா விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எப்படியாப்பட்டவங்க, இது எல்லாமே தெரியுது. அதெல்லாம் சூப்பர். இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் நீங்கள் ஏதாவது அவர்களை பற்றி நெகட்டிவாக பேசிக்கொண்டிருந்தால் சுக்கரன் எனும் பணமும், 12 என்கிற நிம்மதியான தூக்கமும், திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படும்.
நீங்கள் இனி சினிமா சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக அதிகம் பேசுங்கள், கடுமையாக நெகட்டிவாக பேசவே பேசாதீர்கள். அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அது ரெண்டில் தான் வந்து ரெண்டாம் பாவத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. பத்துக்குரியவர் வந்து ரெண்டில் இருக்கிற ரெண்டாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் இருக்கும்போது பேச்சால் நீங்கள் பேச பேச உங்களுடைய வேலை தொழிலை கெடுத்து விட்ரும். தொழில் வேலையை கெடுத்து விட்டுட்டாலே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய வாய்ப்புன்றது உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலையை நீங்களே தடை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்களும் பாசிட்டிவில் ஒரு 5 நிமிஷம் பேசலாம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அதிகபட்சமாக. ஆனால் நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாகவே அதுமாதிரி பேசி உங்களுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெளிநாட்டு வாழ்க்கை, அமெரிக்கா, கனடா, ஸ்ரீலங்கா இப்படி நிறைய நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்க போகிறீங்க நீங்கள். அதை நீங்கள் தேவையில்லாமல் பேசி அந்த தடையை தாமதப்படுத்திக்காதீங்க. நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் உயரம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் போக வேண்டிய தூரமும் உயரமும் எவ்வளோ இருக்குது, அவ்வளோ தூரம் அவ்வளோ உயரத்துக்கு அவ்வளோ விஷயங்களை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தடையாக நீங்களே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது ஏற்படுத்திக்கும் போது உங்களுடைய நிலை கீழ்நோக்கி தள்ளப்பட்டு விடும். அது கீழ்நோக்கி தள்ளப்பட்டு விட்டால் மீண்டும் எழுந்திரிச்சு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு செயலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்கன்னா கீழே விழுந்து திரும்பி எழுந்துக்கவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்போ அதை விட 10 மடங்கு உழைக்க வேண்டும்ன்றது தான் நான் இப்படி சொல்கிறேன். அப்போ சுலபமாக இருக்கும்போதே சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கஷ்டமாக இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு அசுர வளர்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஒன்றுனா உங்களுக்கு நடக்கப்போகுது, கிடைக்கப்போகுது. சனி ராகுவுடைய பரிவர்த்தனை இப்போ எப்படி இருக்குது? 5-3 5-3 எப்படி இருக்குது? ஏன்னா 5-ல் ராகு இருக்கார், 3-க்குரிய சனி 4-ல் இருக்கார். அப்போ 3-5 முயற்சியால் அதிர்ஷ்டங்கள், அடுத்தது செவ்வாய் குரு 6-2-5. ஸோ இந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 7-8. இது எல்லாமே பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கான வழி வாய்ப்பு கிடைக்கிது. 25 கோடி ரூபா பணத்தை நீங்கள் பெற போகிறீங்க, அடைய போகிறீங்க, அல்டிமேட்டாக அடைய போகிறீங்க. அது கீழே கிடைச்சிடும், அப்படி கிடையாது. முதல்ல ஒரு 10 லட்சம், அடுத்தது ஒரு 50 லட்சம், 1 கோடி, இப்படி படிப்படியாக பெறுவதற்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற உங்களுக்கு உங்கள் கைக்கு 25 கோடி ரூபா பணம் வரும், அந்த பணத்தை அடைந்தே தீருவீங்க. ஆனால் பக்குவ நிலையில் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தன்மையாக இருக்கணும், மனசஞ்சலம் ஆகக்கூடாது. எந்த நல்லதுமே நடக்க மாட்டேது அப்படிலாம் சொல்லவே கூடாது. இப்படிலாம் பேச 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 உங்களுடைய எனர்ஜின்றது கம்மியாகவும் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை அடையிறதுக்கு நீங்களே தடை கற்களாக இருந்து விடுவீர்கள். அதையெல்லாம் தப்பி தவறி கூட செய்து விடாதீர்கள். ஏன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. மிகப்பெரிய உயரமான ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை, இதுதான் அல்டிமேட்னு. அதை தாண்டி நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு பார்த்து நீங்கள் பக்குவ நிலையில் இருக்க வேண்டும். எதிர்மறை மனிதர்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீர்கள். இனி எதிர்மறை மனிதர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள். உங்களுடைய வேலை, நான் 25 கோடி ரூபாய் பணத்தை அடைந்தே தீருவேன், நான் 25 கோடி ரூபாய் பணத்தை அடைந்தே தீருவேன், இதை 25 முறை சொல்கிறீங்க மனசுக்குள்ள. அந்த எனர்ஜின்றதை உங்களுக்கு வேணும். அப்போ தான் கேது 11ஆம் இடம் பெரிய லாபம், 11ஆம் இடத்துல இருக்கிற 11 இருக்கிற இந்த பக்குவ நிலையை அடைகிறீங்க. வேலையில் கவனம் செலுத்துகிறீங்க, ஒரு தொழிலோ ஒரு வேலையோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த செயலை செஞ்சிட்டே இருக்கீங்க. எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கணும். எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுலபம், இந்த விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. மிகப்பெரிய வெற்றி,
மிகப்பெரிய சந்தோஷம், மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கீங்க நீங்கள். விருச்சிக ராசியுடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியும். அது மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பொறுமையாக தன்மையாக முடிவெடுக்கணும். சுற்றி இருக்கிறவங்க பேச்சுக்கு செவி சாய்க்கவே கூடாது. ஏதோ பேசிட்டு போங்க அப்படின்னு கம்முன்னு அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.